அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே, அதாவது இந்த பூமியில் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். அது எல்லோருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். சாதிப்பது என்று முடிவு செய்து விட்டோம், வெரி குட். என்ன செய்யலாம் அந்த ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கு நாம் என்னென்ன செய்யலாம், வாருங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் கமிட்மெண்ட், நாட் மோட்டிவேஷன். எஸ், இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னை யாருங்க மோட்டிவேட் பண்ணுறது? என்னை தவிர என்னை சிறப்பாக மோட்டிவேட் பண்ணுறது வேறு யாராக இருக்க முடியும்? ஆகவே நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் மட்டுமே மோட்டிவேட் பண்ண வேண்டும். அப்போ என்ன செய்யலாம்? ஃபோக்கஸ் ஆன் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட், நீங்கள் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி செய்கிறது, சிறப்பாக எப்படி இலக்கு அடையிறது, இதை பற்றி கமிட் பண்ணுங்க, இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தன்னால் நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. ஸோ கெட் யுவர் செல்ஃப் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் யூ வில் கெட் ஆட்டோமேட்டிக்கலி மோட்டிவேட்டட். அடுத்தது பார்த்தா, சீக் நாலெட்ஜ் நாட் ரிசல்ட்ஸ். ஒரு விஷயம் செய்கிறோம், எஸ், அந்த காரியத்தில் ரிசல்ட்ஸ் என்பது கட்டாயமா? கட்டாயம். ரிசல்ட்டை நோக்கி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறோம். ஆனால் ரிசல்ட் மட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் சரியான பாதையில் போய் சரியான இலக்கு அடைவீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டும். விஷயம் ரிசல்ட்னு பார்க்காம இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நான் என்ன சாதிக்க போகிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பயணம் வந்து வெற்றியை நோக்கி இருந்தாலும் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள், நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி உங்கள் ஜேர்னி, இந்த மேக் யுவர் ஜேர்னி ஃபன். எஸ், நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், நான் ஒரு அச்சீவ் பண்ண போகிறேன், அதை நோக்கி நான் ஓட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சாதிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நோ, கஷ்டம். ஸோ என்ஜாய் யுவர் ஜேர்னி, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேலையை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக சரியான நேரத்தில் உங்களுடைய இலக்கை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், கெட் ரிட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம மனசு வந்து ஒரு கூடை மாதிரி வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இதை வந்து எதனால் நிரப்ப முடியும்? பாசிட்டிவ் தாட்ஸால் நிரப்ப முடியும், நெகட்டிவ் தாட்ஸால் நிரப்ப முடியும். நம் மனதை நல்ல கருத்துக்களால், நேர்மறையான எண்ணங்களால் நிரப்புவோம். எதிர்மறை நிரப்ப ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்? ஒன்றாகாது, குப்பை மாதிரி போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அந்த கூடை வந்து குப்பை கூடையாக மாறும். அப்புறம் ஸ்டாக்னேட் ஆகும். ஸ்டாக்னேஷன் என்னாகும்? ஒரு ஸ்டேஜில் மிக அருமையான நறுமணம் வரும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுன்னே அவசியம் இல்லை. ஸோ மைண்டை, மனதை நல்ல நேர்மறையான எண்ணங்களால் நிரப்புங்கள். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, யூஸ் யுவர் இமேஜினேஷன், கற்பனை. நீங்கள்லாம் ஒரு சிறந்த கற்பனையாளர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். எல்லோருமே ஒரு கற்பனையாளர் தான். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீர்கள், என்ன இலக்கை அடைய நினைக்கிறீர்கள், நீங்கள் செல்லக்கூடிய பாதை என்ன, அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன, இதை போன்ற விஷயங்களை கற்பனை பண்ணுங்கள். அதில் ட்ராவல் பண்ணுங்கள். இப்படியே போனீங்கன்னா எந்த இலக்கை நீங்கள் அடையணுமோ அந்த இலக்குக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் போய் சேருவீங்க. இதை யாருமே உங்களை அது அடைவதிலிருந்து தவிர்க்க முடியாது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பீங் நைஸ் டு யுவர் செல்ஃப். எஸ், உண்மை. நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ என்ன செய்வீங்க? நான் நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிட்டே பல விஷயங்கள் செய்வதை தவிர்க்க தொடங்குவீர்கள். அப்போ என்னாகும்? தவிர்த்துக்கிட்டே தான் இருப்பீங்களே ஒழிய இலக்கை நோக்கி அடைய மாட்டீர்கள். சாதித்தவர்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக இருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் பலரை சார்ந்து செய்து சாதிக்கக்கூடிய அந்த விஷயம் சாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். அதை மனதில் கொள்ளுங்கள், சாதனை புரியலாம். முக்கியமான அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரிலை ஆன் அதர்ஸ். எஸ், ஒரு செயலை நாம் செய்ய போகின்றோம். எஸ், சத்தியமாக இந்த செயலை நான் செய்ய போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ மஸ்ட் எக்யூப் மை செல்ஃப். நீங்கள்லாம் செய்யுங்க, நீங்கள்லாம் செய்யுங்கன்னு ஒவ்வொருத்தரை கை காட்டிட்டு அதுலேருந்து வரதை எடுத்து என்னுடைய வெற்றியை நான் சொல்ல முடியாது. இந்த செயலை செய்வதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். முழுமையாக நான் என்னை முழுமைப்படுத்தி கொண்டால் மட்டுமே என்னுடைய வெற்றி முழுமையான வெற்றியாக இருக்கும். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. பிளானிங், எந்த செயலை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டமிடாமல் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதீர்கள். உங்கள் சாதனை பயணத்தில் ஒவ்வொரு அடியும் திட்டமிட்ட அடியாகவே இருக்க வேண்டும், நினைவில் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிற பாருங்க, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பேர்ன் அவுட். எஸ், என்ன பிரச்சனை? நான் சாதிக்க போகிறேன், உண்மையான விஷயம்தான்.
அதை நோக்கி பயணம் செய்ய போகிறோம், உண்மைதான். மிக தீவிரமாக கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்க போகிறீங்க. என்னாகும், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு வேறு சிந்தனையே எல்லாம் போச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் ஃபெட்டப் ஆகிடுவீங்க, பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. அப்போ என்னாகும்னா உங்களுடைய தடை, அந்த பயணமானது பாதியிலே தடைப்படும். ஆகவே உங்களுடைய ஜேர்னியில் கூலாக இருங்க, பி கூல் இன் யுவர் ஜேர்னி. நிச்சயமாக உங்களால் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். ஸோ அனைவரும் அவரவர் இலக்கை அடைவதற்கு வாழ்த்துக்கள்.